ஹலோ கைஸ் வெல்கம் டு மெகலாக்ஸ் இந்த வீடியோ மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசுகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அன்னானி நவம்பர் டிசம்பர் எக்ஸாமினேஷனோட ஒரு ப்ரிவ்யூ அப்படின்னு வச்சுங்களா ப்ரிவ்யூனா நம்ம நமக்கு ஹாலிடிகிட்டே வரதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் நம்ம டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுப்பாங்கல்ல மாதிரி தான் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு ப்ரிவியூ மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் ஸோ எந்த ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கேர்ஸ் ஸோ அன்னிஸ்டி நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எக்ஸாமினேஷன் ஸோ வந்துருச்சு டைம் டேபிள் வந்துருச்சு நமக்கு எல்லாத்துக்குமே ஸோ அதுக்கேற்ற பிளானிங்ஸை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு அரிய இருந்தால் ஒன் டே எக்ஸ் ஒன் டே ஒன் டே மேட்சாக இருக்கா இல்லை டெஸ்ட் மேட்சாக இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானிங்ஸ் பண்ணிட்டா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்கெச்சில் போட்டு பிளானிங்ஸ் முடிச்சிடலாம் ப்ளஸ் அரியறையும் ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் நம்ம இந்த வழியில் பார்க்க போகிற விஷயம் என்னவாக இருக்குன்னா ஜஸ்ட் ப்ரிவியூ ஆஃப் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது விஷயத்தில் என் இந்த அதாவது இந்த இந்த செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு ஸோ ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நமக்கு இருக்க அரேசை க்ளியர் பண்ணலாம் ஸோ அதை மட்டும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா ஆன்லைன் வேல்யூஷன் ஓகேவா ஆன்லைன் வேல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன் ஆன்லைன் வேல்யூஷன் அப்ப அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி வேல்யூட் பண்ண போறாங்கன்னா நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ நீங்க நினச்ச விஷயங்கள் நான் சொல்றேன் ஸோ நம்ம பேப்பர் எழுதி அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க் போட்டுருவோம் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது முன்னாடி உள்ள மாதிரியே தான் ஜஸ்ட் முன்னாடி என்னன்னா ஹார்ட் காப்பியா பிரிண்ட் எடுத்து ஸ்டாஃப் வந்து அதுலயே மார்க் போடுவாங்க இப்போ அந்த விஷயம் கிடையாது சாஃப்ட் காப்பியா சிஸ்டம்ல இருக்கும் சிஸ்டம் முன்னாடி வந்து ஸ்டாஃப் உக்காந்துட்டு அப்படியே இந்த லெவன் ஏக்கு என்ன மார்க்கோ அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குரிய மார்க்கை வந்து ஆன்லைன்லேயே அப்படியே என்ட்ரு பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலேன் சோ இதுதான் வந்து நான் ஆன்லைன் வேல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை தவிர வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட்டு பேப்பரை வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுவோம்ல ஆட்டோமேட்டிக்காக ஓஎம்ஆரை ரீட் பண்ணி மார்க் போடும்ல அந்த விஷயமே கிடையாது இதில் ஸோ அது மாதிரி ஒன் மார்க் கொஷின்ஸில் ஆனால் அது மாதிரி கொண்டுடலாம் ஒரு பிக் கொஷின்ஸில் வந்து அது மாதிரி வேல்யூஷன் பண்ணவே முடியாது ஸோ அதனால தான் இதை மேட்ரு ஸோ வேல்யூஷனுங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம எழுதுகிற பேப்பரை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன் போர்ட்டலில் போட்டுருவாங்க ஸோ ஸ்டாஃப் முன்னாடி உட்காந்துட்டு நம்ம பேப்பரை ஆன்லைனில் பார்த்துட்டு அப்படியே மார்க் போடுவாங்க இதுதான் ஆன்லைன் வேல்யூஷன் ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரணும் அப்படின்னு நான் 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 நினைக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா ஸோ ஆன்லைன் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் வந்து கலெக்ஷன் பண்ணுறது டேட்டா ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பிக்கஸ்ட்டு டாஸ்க்காக இருக்க போது அனாலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது ஸோ அதுக்கான பிளானிங்ஸும் கண்டிப்பாக இப்போ வந்து போட ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் மிஷின் வந்தப்பமே சரி ஜஸ்ட் நம்ம சீட்டை வச்சு ஓட்டு போட்டுருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற விஷயம் வரும் வந்தோடனே நமக்கு எல்லாத்துக்கும் புதுசாக இருந்தாலும் அதை வந்து முடிஞ்சவரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா எதுவும் பிரச்சனை இல்லை மற்றபடி ஒரு ஆன்லைன் போர்ட்டல் பண்ணுறதுனால ஸோ சம்பார்டு எதுவும் மார்க்ஸ் குறையலாம் கூடலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருக்கலாம் அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது அது ஸ்டாஃப் தான் இருக்குது அதை நம்ம பற்றி நம்ம ஒன்றும் பேச செகண்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன் ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா கரெக்டான எழுதுனதுக்கு மார்க் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இந்த செமஸ்டர்லேருந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்படிங்கிற தெளிவாகவே தெரியுது இந்த ஆன்லைன் வேல்யூஷன் அப்படிங்கிறதுனால ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கரெக்டாக ஆன்சர் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் பேப்பரில் இருந்தால் மட்டும் தான் மார்க் போடுவாங்க அது தவிர எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது அதாவது ஹார்ட் காப்பி எடுத்து அதில் மார்க் போட்டதுக்கும் இப்போ சாஃப்ட் காப்பி பார்த்து சிஸ்டமில் மார்க் போடுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஸோ கன்ஃபார்ம் வந்து நீங்கள் ஒரு தப்பான கொஸ்டின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக மார்க் வரைய வரது அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியும் தப்பான ஆன்சருக்கு ஸோ அதை மட்டும் தெளிவாக மைண்டில் வச்சுங்க ஸோ ஒரு கதை அடிச்சிட்டா மார்க் வரும் அப்படிங்கிற விஷயம் போன செமஸ்டருக்கும் கொஞ்சம் இருந்தாலும் இந்த செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்த மறந்துடுங்க ஸோ அது மாதிரி ஒரு ரிலேட்டடாக இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக மார்க் வரைய போகிறதுல ஸோ வேல்யூஷன் பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரிட் அப்படிங்கிற விஷயம் இதுதான் ஸ்ட்ரிட்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷன் இந்த வேல்யூஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போது அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ மூணாவது விஷயம் என்னென்னா கொஷின் டஃப்னஸ் ஸோ ஒவ்வொரு செமஸ்டருமே கொஸ்டின் டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டால் போகுது ஸோ ரெகுலேஷன் செவன்ட்டினை பொறுத்த வரைக்குமே சரி ஒரு கேட் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதே தான் அவங்க அன்னனிஸ்ட் எக்ஸாம்லையும் கேட்குறாங்க அப்படி அப்படி பார்க்கும்போது கொஸ்டின் டஃப்னஸ் வந்து ரொம்பவே பெருசாகிட்டு போகுது ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுங்க முடிஞ்ச வரைக்கும் ரிலேட்டடாக எழுத பாருங்க கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் கீ பாயிண்ட்ஸை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் க்ளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ கீபாயிண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதேமாதிரி ரெகுலேஷன் தேர்ட்டின்மே சரி லாஸ்ட் இயர் லாஸ்ட் செமஸ்டரில் ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ஸோ இந்த செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி பேப்பர்ஸை டஃப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மூணு விஷயம் மட்டும் தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த மூணு விஷயம் வந்து ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்லைன் வேல்யூஷன் அண்டு ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன் அண்ட் கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் இந்த மூணு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் சைட்லேருந்து இருக்கிற சப்போர்ட் எப்பயும் போல கண்டிப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த சமஸ்டர் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் மட்டும் மைண்டில் அந்த ஒரு தாட்டை மட்டும் தெளிவாக வச்சுக்காதீங்க கொஞ்சம் டஃப்பாக தான் நம்ம நமக்கு சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக வச்சுட்டா போதும் ஈஸியாக எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் ஸோ வேற ஒரு நல்லூரில் சந்திக்கலாம் டாடா பை